நான் போயிட்டு வருவேன் அதுக்குள்ள ஆர்த்தி ரெடி பண்ணு 1 hour later மெலிஞ்சு போலடா அவ வந்து இலியா நாக்கு டப்பு கொடுத்துட்டு இருக்கா சச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே அவரை பார்த்தானே என்னமோ பண்ணுதே வெக்க வெக்கமா வருதே வழி இது தொடச்சுக்கோ எங்க போற தங்கச்சிய கூட வருமா அப்புறம் நான் எதுக்கு இருக்க நீ கூட வண்டிய கூட வண்டிய கூட நான் போறேன் நான் கூட்டு வரேன் சொல்லிட்டு பிளான் நீ போற அப்புறம் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு பேண்ட உள்ள போட்டுட்டு டி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு காடியில எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்க வண்டிய கூடி காலையில ஸ்கூலுக்கு குழந்தைகள் திரும்ப விட சொன்ன போக முடியல உனால போறேன் அவளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் போறேன் சரியில்லமா நான் குழந்தையில திரும்ப ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வரேன் சரி நீ இப்ப கால் முடியல சொல்லிட்டு எப்படி இதுக்கு மட்டும் எப்படி முடியுது உனக்கு ராதா இது ஒரு விஷயத்துல மட்டும் என்ன கண்ட்ரோல் பண்ணாத ராதா அந்த பொண்ணு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுறோம் ஒரு விஷயம் ஆமா வெயில் வேற பாரு எப்படி அடிக்குது இருக்கட்டும் எனக்குல தக்கற உனக்கு எதுக்கு எனக்கு தான் அக்கற நான் அக்கற உனக்கு ஆமா சக்கற எனக்குல அக்கற டேய் டேய் ஆல்ரெடி இருக்குனு நீ சொன்னா கேளு என்ன கேளு அங்கலாம் போலீஸ்காரங்க நிக்கறாங்கடி உன்கிட்ட லைசென்ஸ் வேற இல்ல போனா மாட்டிப்ப பரவால அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ சொன்னா கேளு அந்த கூட போனா மாட்டிப்ப பாரு ரெண்டு நாள் ஜெயில லைசென்ஸ் இல்லாம ஓட்டனா கொண்டு போய் உன்ன உள்ள வச்சாங்கனா ரொம்ப நான் பார்க்காம என்னால இருக்க முடியாது ராதா ஐயோ நடிப்பு என்ன சொன்னா கேளு சாவி கொடு இவ்ளோ நேரம் நான் போயிட்டு தான் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப விடும்போது தான் தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்கூல் ரூட்ல போலீஸ்காரங்க நிக்க மாட்டாங்க இந்த ரூட்ல நிப்பாங்க போலீஸ்காரங்க புடிச்சாங்கனா அவ்வளவுதான் 10000 ரூபாய் ஃபைன் இப்பலாம் லைசென்ஸ் இல்லாம ஓட்டனா தனியா தான ஓட்டிட்டு இருக்க லைசென்ஸ் இல்லாம தான ஓட்டிட்டு இருக்க நானு சொன்னா கேளு நானே கால ஒரே சந்தோஷத்துல இருக்கேன் மச்சஞ்சி வராலே எப்படா வருவா எப்படா போய் கூட்டு வருவோம் அதுல போய் மண்ணள்ளி போட பாக்குறேன் ஆமா போடு நான் போயிட்டு வருவேன் அதுக்குள்ள ஆர்த்தி ரெடி பண்ணு 1 hour later பத்து 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 பொறுமையா பொறுமையா ஏ ஆர்த்தி ரெடி பண்ணலையா உன்ன ஆர்த்தி ரெடி பண்ண சொன்னா இல்லையா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஏய் என்ன மச்சஞ்சி வருது ஊர்ல இருந்து அதுக்கு ஆறு எடுத்து வர வைக்காம நீ தள்ளி போ ஐயோ சினுங்கிறானே போடா வெளியே எல்லாம் கூட்டு வர தெரியும் நீ மூடிட்டு போ
ஏய் நீ வாடி இன்னும் ரொம்ப டயர்டா இருக்க சாப்பிட்டியா இல்லையா நீ ட்ரெயின்ல வந்தே பஸ்ல மாமா கிட்ட சொல்லு மாமா உன தோள்ல வச்சு அப்படியே சம்பந்தன் போய் வீட்டுல வர்றான் சரியா பெரிய அபூர்வ சகோதர அப்பு காமலே ஒட்டு கேரிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு மாமா வந்து கால் அடிபட்டு இருந்தாலே மச்சஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு இதை தாங்கிக்கிட்டு வந்திருக்கேன்டா உன்னை கூப்பிடுறேன் ஐஸ் வைக்கிறான் அதெல்லாம் பத்தி நீ ஏமாந்துறாத புரியுதா போடுவாங்க தெரியல பார்த்தாவே நானே ரொம்ப நாள் கழிச்சு தேவையாவுக்கு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடற மாதிரி இருக்கு அவ நீ பன் பண்ற ஜாம் சொல்லிட்டு ஏமாத்திராத ஏற்கனவே மெலிஞ்சு போய் வந்திருக்கா மெலிஞ்சு போலடா அவ வந்து இலியனாக்கு டப்பு கொடுத்துட்டு இருக்கா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு பாரு ஓடி பொறாம புடிச்சவள பொறாமடி உனக்கு நடந்து இந்த பாரு நான் மிரட்டல இத உன வார்ன் பண்ணிக்கிறேன் புரியதா முன்னாடி இந்த நெஞ்ச நிமித்தி கட்டுறது இந்த பந்தா கட்டுறது இந்த இம்ப்ரஸ் பண்ற மாதிரி நடிக்கிறது இந்த வேலை பண்ணிட்டு இருந்தனா பாரு நடக்கறதே வரங்க எப்படி நடப்பது நடந்து காட்டு ரவி என்ன அவ முன்னாடி சொன்ன தப்பா நினைப்பானு அங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன் புரியதா இன்னொரு காலி அடிச்சு உடைச்சு நானே அந்த கடவுள் வந்து வேண்டறேன் இவ்வளவு நாளா உன் முகர்கட்டையை மட்டும் பாத்துட்டே இருந்தானே ஏதோ புதுசா வராதான்ட்டு கடவுளா பார்த்து கண் திறந்துருக்காரு எனக்கு அதனாலதான் மச்சிருச்சு ஊர்ல இருந்து இங்க அனுப்பிச்சிருக்காரு அதுவும் காலேஜ் பக்கத்திலேயே இனிமேல இருந்து அவளை கூட்டின்னு போய் நான் விடுறதும் கூட்டணும் வர்றதும் ஐயோ 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 பாக்குறியா
இன்னொன்னு சொல்லட்டா உனக்கு, இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு ரவுடிய விட ஹீரோவை விட காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காமெடினாவே இருந்துட்டு போறேன். சரி பாப்பேன். ஏன் என்ன பாப்ப? பேன் பாக்கெட் தலையில அரிக்குதாடா ரஜதி. எங்கடா மண்ணல்லி போட்டா பிளீஸ்டா. ஏன்டி இப்படி பண்ற? என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் அந்த வீட்டுல? நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? என்ன வயசு ஆகுது உனக்கு? எந்த வயசா இருந்தா என்ன? 60 வயசுல 25 வயசு போன கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்றான் சொல்ல போன. நீ தின்னு போய் ஓ பேசாத, காதுல விட போதும். அம்மா அசிங்கமா இருக்கு. அப்ப மூடி நான் அமைக்கல உட்காரு. இப்படிதா அசிங்கப்படுத்திடுறா முன்னாடி. சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. என்ன? நான் அந்த பொண்ணு கூட இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். இது நடக்கவே நடக்காது தம்பி. நீ எதுக்காக இப்படி எல்லாம் கெட்டப் போட்னு சீன் போடு? பாரு யூத் மாதிரி காட்டிங்க. யூத் பழைய டெலிபோன் பூத் ஆட்டறதுக்கிட்டு அத பழைய காமெடி திரும்ப திரும்ப சொல்லி நான் போர் அடிக்க வைக்காதடா. அதுக்கு புது காமெடி கேவலமா கலாய்க்க போறோம் உன்ன. நீ உள்ள போறியா? நான் போய் அந்த பொண்ணுக்கு குல்பி ஐஸ் வாங்கிட்டு வரேன். எனக்கு வாய்ப்பு நீ ஏற்படுத்தி கொடுத்தல. இனிமே நான் எப்படி கலாய்க்கறேன்னு பாருடா. ராதா யாருன்னு உனக்கு தெரியும்? இந்த 10 நாள்ல பாத்துக்கோ. தெரியும், எனக்கு ஆல்ரெடி தெரியும் ராதா யாருன்னு. யாரு? மெண்டல்